ஸோ 94 வந்து பார்த்தோம் அப்படின்னா இவாலுவேட், இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, வெளியில் ப்ராக்கெட்க்கு வெளியில் ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ டூ த்ரீ ஜார் எவ்வளோ 6, ஸோ 5 பவர் 6 இன்டூ இப்போ 3 பவரில் ஒன்றுமே இல்லைல்ல, ஸோ இங்கே என்ன இருக்குது -3 இருக்குது. ஸோ இதுக்கும் இந்த நம்பர் உண்டு, இதுக்கும் இந்த நம்பர் உண்டு, இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 1 × -3 எவ்வளோ? -3. ஸோ 3 பவர் -3 இன்டூ 3 பவர் 5 3 ஜார் எவ்வளோ? 15. ஸோ 3 பவர் -15 ஓகேவா, இன்ட்டு இந்த இடத்துல 15 இருக்குது. ஸோ 15 நம்ம எப்படி எழுதலாம், 3 5 15 அப்படின்னு சொல்லிட்டு எழுதாமா? அப்போ 3 × 5 த ஹோல் பவர் -2. அப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து பவரில் -2 இருக்கிறதா தானே மீனிங். ஸோ 3 பவர் -2 × 5 பவர் -2 ஓகேவா. இப்போ நம்ம 5 எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம், 3 எல்லாம் ஒரு நம்பராக எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ இது வந்துட்டு பேஸ் எல்லாம் வந்துட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா பவர் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், அதாவது சேம் பேஸ்க்கு சேம் பவர் ஆட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, -2 இருக்குது. ஸோ 6 - 2 ஓகேவா, இன்ட்டு 3 வந்து என்ன பேஸ் இருக்குது, பேஸ் வந்து 3, பவர் வந்துட்டு என்னது, -3 - 15 - 2 ஓகேவா. 6 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 4. ஸோ அப்போ 5 பவர் 4 இன்ட்டு 3 பவர், இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -20. 3 + 2 = 5, 5 + 15 = 20. ஸோ 5 பவர் 4 டிவைடட் பை இன்ட்டு 3 பவர் -20. ஸோ பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்னவா மாற்றிக்கலாம், அதை டிவைடாக மாற்றிக்கலாமா? ஸோ அப்படி டிவைடாக மாற்றணும் அப்படின்னா 5 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 20. ஏன்னா இந்த மைனஸ் வந்துட்டு பாசிட்டிவ் ஆகிறதுக்காக. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்னது, பவர் 4 வந்து காமனாக இருக்குது. ஸோ வந்துட்டு 5 பை 3 பவர் 5 4 20 ஸோ 3 பவர் 5 த ஹோல் பவர் 4. ஹோல் வந்துட்டு எதுக்கு போடணும் அப்படின்னா இது ஃபுல்லுத்துக்குமே தான் ஹோலாக வரும் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து இந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் இந்த ஆன்சர் குறிச்சிக்கோங்க. சப்போஸ் இந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் இந்த ஆன்சர் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு டெட்டில் வந்துட்டு இந்த ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். புரிஞ்சுதான் சார்? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.